Madras. Hello, hello, Udayama. Hello, hello, Udayama. Hello, hello, Udayama. Hello, hello, Udayama. Yenmanava pungattu, yenniramo pedottu. யாரோ பெல் அடிக்கறாங்க போய் பாருடி நீயே போய் பாருடி யாரோ லடி இந்த பார்சல் மட்டும் தான் இருந்துச்சு பார்சலா இருடி பிரேமா இந்த நேரத்துல பார்சல் வந்திருக்கு பாம் கேம் இருக்க போது ஓபன் பண்ணாத நமக்கு அப்படி எல்லாம் விரோதிங்க யாரும் இல்லடி நீ மிஸ் மேட்ரஸ் அவார்ட் வாங்குனவளாச்சே யாராவது ஒரு ரசிகை அனுப்பி இருப்பாண்டி என்னடி அது
பன்னெண்டு மணிக்கு ஞாபகம் வச்சுட்டு உனக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்பிச்சிருக்கான். யாரடி அது, உன் பாய் ஃப்ரெண்டா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்த நவீன் யாருன்னே எனக்கு தெரியாது. அது சரி, இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது இந்தாளுக்கு எப்படி தெரிஞ்சது? கேமரா ஆன் பண்ணிடி, என்ன இருக்குன்னு பாக்கலாம். நாம பண்ண ஷூட் பண்ண அந்த புண்ணியவா யாருடி? செல்லோ செல்லோ இதயமா, ஹலோ ஹலோ இதயமா, என் மனம பூங்காற்று. பிரேமா, அம்மா, இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கிறதுனால ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருக்க போறேன். நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லி கேட்காம வீட்டுல எனக்கு துணையா யாரும் இல்லைன்னு என்ன இங்க சேர்த்து விட்ட. இன்னும் எத்தனை நாளைக்குமா இங்க இருக்க? எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க உனக்கு துணையா இருப்பாங்க, சரியா? போய் வாடுங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் ஆண்டி. வாமா. யாரோ நவீனா, உங்க அம்மா பேர்ல இந்த ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. இத பாத்தியா? உடனே அனுப்பி வச்சிருங்க. அம்மா, இந்த கவரை உங்ககிட்ட ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு. கேக்கிட்டியா? ஆமா அம்மா. ஹாய் மிஸ் மெட்ராஸ், நான் தான் நவீன். இது உனக்காக நான் அனுப்புற 3வது பரிசு. பைக்கி ஆர்சி புக்கோட ரெட் சன்னி உனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. பாய். இசை மீட்டும் வீணை, தமிழ் பாட்டின் மூலை
மதனூரின் சேனை அவதானே. அடடா பிரம்மா அழகோயம்மா முகம் பார்த்தால் மோகனே. கிடையோ இல்லை இதழோ முல்லை இது காதல் வெளியே விடு. உயிர் துடிப்புகளை உடன் பிறப்புகளை
நீ அப்படி செய்யலன்னா இந்த சர்தார் சப்பானி உன் தோளை உரிச்சு உன் தோளை உரிச்சு தோளே உன் தோளை உரிச்சு தோளே என்னடா டோலுங்கற டோலக்கு டோலக்கு ஆ டோலக்கு வாச்சிரவா நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல அது சரி உங்களுக்கு என்ன வேணும் சார் கேஷ் தட் இஸ் மணி இப்ப வீட்ல பணம் இல்ல சார் எல்லாம் பேங்க்ல இருக்கு அப்ப கோல்ட் ஆவது இருக்கா அத கூட லாக்கர்ல வச்சிருக்கேன் சார் ஏய் சர்தார் கிட்டயே ரீல் உள்ளான்னு பாக்குறியா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பேத்துறேன் டேய் சர்தார் எல்லா இடத்தலயும் தேடுங்கடா ஓகே சர்தார் கம் ஆன் எஸ் ஆ எஸ் நல்லா தேடிட்டோம் சர்தார் வீட்ல எதுவுமே இல்ல சப்பானி சார் என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க பேங்க்ல உள்ள கேஷ் எல்லாத்தையும் நான் டிரா பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு வந்து எடுத்துங்க சார் சர்தார் கிட்ட என்ன டகல் ஓடுறியா அதுக்குள்ள போலீஸ்க்கு போன் பண்ணலாங்கறதான ஒரு ஐடியா க்ளோஸ் பண்ணிடுவேன் கபர்தா அண்ணே அண்ணே அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க என் மகள் இத காப்பாத்துங்க தங்கச்சிம்மா சென்டிமெண்டால அடிச்சிட்டியம்மா என்னால தாங்க முடியலையே டேய் கைக்கு கிடைச்ச பொருள் எல்லாம் ஜாக்கிரதையா எடுங்கடா தங்கச்சிமா நீ உள்ள போய் உன் பட்டு சேலையில எடு ஓடு நீ எங்க போற சுட்டுப்புடுவேன் கேட்டியா பாச்ச கேட்டு கண்ணாடி வேற குந்திக்கா ஹலோ தத்தி இது நெஜ துப்பாக்கி நினைச்சியா இல்ல கேப்பு துப்பாக்கி இதுல ஒண்ணும் கிடையாது தங்கச்சிமா நீ உள்ள மச்சான் வெளிய பிடிச்சதை அவனால வந்து அவுத்து விடுவான் வர்றேன் இவன் ரெண்டு சேலை கூட நெக்ஸ்ட் இவனா இவனுக்கு ஒரு சொம்பு கொடு அண்ணே இந்த தடவை விசிஆர் கொடுங்கண்ணே பரவாயில்ல கொடுங்கண்ணே டிசைட் பண்ண வேண்டியது நீயா நானாடா கொன்னுடுவேன் விசிஆரே கூட இந்த ஃபேஸ்க்கு இந்த ட்ரிப் எதுவும் வேண்டாம் நெக்ஸ்ட் ட்ரிப் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பி விடு இங்க பாரு பொழுது விடிஞ்சது இதெல்லாத்தையும் செகண்ட் ஹேண்ட் ரேட்ல தள்ளி விட்டுரு ஓகே என் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆகுமோன்னு நினைச்சதா அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கேன்னு கட்டாயப்படுத்தியும் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் பிரேமா அனாதையா வளர்ந்த எனக்கு தாயோட மதிப்பு என்னன்னு தெரியும் உங்க அம்மாவை பத்தி கவலைப்படாத தீர்காயுஷ்மான் பவா சதாயுஷ்மான் பவா வர்த்தஸ்வ போகல மாமா புதுசா கல்யாணமான உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரேன் அதெல்லாம் இல்லம்மா நான் சொல்றது கேளுமா மாப்பிள என் பேச்ச கேட்க சொல்லுங்க நான் எடுத்துட்டு போறேம்மா தம்பி காபி லட்சுமி அம்மா இனிமே நீ செய்ய வேண்டியது வீட்டு வேலைய மட்டும்தான் வீட்டுக்காரியோட வேலையே இல்ல காஃபி சின்ன விஷயத்துக்கு இப்படி நீங்க லட்சுமி அம்மாவை அடிச்சது அவ்வளவு நல்லா இல்லங்க நான் எந்த வேலையை செஞ்சாலும் காரணத்தோட தான் செய்வேன் ஏன் எதுக்குன்னு கேட்டா எனக்கு பிடிக்காது நல்லாவும் இருக்காது அடே ஜிங்கடி அண்ணே ஒரு பயலும் வர மாட்டேங்கறானே அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் 2000 செலவு பண்ணி டிரஸ் தைக்க வச்சியே வொர்க் அவுட் ஆமாடா கண்டிப்பா வொர்க் அவுட் ஆவுண்டே எவனோ ஒரு தோப்பாக்கி பையன் வந்துகிட்டு இருக்கான் ஆமாண்டே நீ போய் அவனை மடக்கு மடக்கற கேஸ் ஃபெயில் ஆச்சு சரி போ வா லகது ஓகே ஸ்டாப் நிறுத்து ஸ்டாப் நிறுத்து ஸ்டாப் இறங்க கீழே ஸ்டாண்ட் அப் போடு ஸ்டாண்ட் அப் போடு போடு ஏய்யா உனக்கு ஒரு லுங்கி லுங்கி மேல ஒரு ஜிப்பா அதுக்கு மேல ஒரு டவல் குங்கும போட்டு இவ்வளவு செட்டப் போட வர உனக்கு நோய் என்ட்ரி போட கணக்கு தெரியலையா என்ன சார் இது
half an hour முன்ன இந்த வழியா வந்த அப்ப இல்லாத போடு இப்ப இருக்கே சார் பை மோட் ஆர் யூ குவெஸ்டனிங் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறி போயிட்டே இருக்கடா லைசென்ஸ் இருக்கா இருக்கு சார் எங்க ஏடு வீட்ல இருக்கு சார் வீட்ல இருக்கா 100 ரூபாய் டே 100 ரூபாய் டே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் யா 100 ரூபாய் கட்டிடு 100ஆ என்னடா 100ஆ அப்படினு வாயை புளக்குற மரியாதையா பணத்தை கட்டு இல்லனா புடிச்சு உள்ள தள்ளி போடுவேன் ஆர்ச்சி புக் இருக்கா இருக்கு சார் ஏடு வீட்ல இருக்கு அதுவும் வீட்ல இருக்கா 400 + 100 500 கட்டு அவர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு சொன்னல போலீஸ் ஸ்டேஷன் போனா வண்டிக்கு சீல் வெச்சிருவாங்க 500 ரூபாய் கட்டிடு 500ஆ என்னடா 100ஆ 500ஆன்னு வாயை புளக்குற அடிக்கடி புளந்த கொன்னுடுவேன் மரியாதையா பணத்தை கட்டு ஏடு ஏடு அது தெரிய இந்த ஸ்கூட்டருக்கு கண்ணாடி இருக்கணும்ல எங்கடா அது வீட்ல இருக்கு சார் அது கூட வீட்ல இருக்கா அப்ப இத அப்படியே எங்கட இருக்கட்டும் ஏன் பொண்டாடிட்டு போய் நான் என்ன பதில் சொல்றதுங்க நான் வந்து சொல்றேன் பொழுது விட்டது யார் முகத்துல முழிச்சனோ தெரியல உங்ககிட்ட வந்து மாட்டி 2000 செலவு பண்ணி Dress வச்சிருக்கயா அண்ணே போலவா எங்க அவன் வீட்டுக்கு பொண்ணுட வேண்டடா டேய் எவனோ ஒருத்த மோட்டார் சைக்கிள்ல ரொம்ப ஸ்டைலா வந்துட்டு இருக்கான் ஆமாண்ணே பேலன்ஸ் அமௌண்ட் இவங்க கிட்ட அடிச்சறோம் ஓகே 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 நிறுத்து ஸ்டாப் நிறுத்து ஸ்டாப் நிறுத்து ஸ்டாப் நிறுத்து வண்டிய நிறுத்து ஏன்டா மோட்டார் சைக்கிள் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கே நோ என்ட்ரி போர்டு நீ பாக்கலையா இங்க நோ என்ட்ரி போர்டு எப்ப வச்சாங்கப்பா எப்ப வச்சாங்க பாவா என்ன என்ட்ரி பண்றியா ஆர் யூ குவெஸ்டனிங் மீ இங்க இன்ஸ்பெக்டர் நானா நீயா இன்ஸ்பெக்டரா நீ எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பா ஏதோ ஒரு ஏரியா இன்ஸ்பெக்டரா இருந்தா இங்க வந்து ஏன் வர்க் பண்றப்பா நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் ஹலோ முதல்ல 500 ரூபாய் கட்டு பாய் முடி 500 ரூபாய் எல்லாம் பத்தாது ஒரு 1500 கட்டு டெய்லரிங் ஷாப் கட்டணும் ஆஹா கட்ட முடியாதுனா கட்ட முடியாதுனா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி பேத்துるவே போலீஸ்காரன் சங்கதி உங்களுக்கு தெரியாது மரியாதை ஸ்டேஷனுக்கு நடே ஸ்டேஷனுக்கா எஸ் வாடா ஆ வா இப்படி வா ஏண்டா இந்த ஏரியா ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் என்ன போய் தான் சொல்றியா டேய் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான்டா அப்பா ஏண்டா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்துるவேன்னு சொன்னல்ல நான் சொன்னேனங்களா சொல்லி இருப்பேன் சார் அறிவு கேட்டவன் போலீஸ் கார சங்கதி எனக்கு தெரியாதா உங்களுக்கு ஏன் சார் தெரியாது உங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் சார் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரடா நீ நான் சொன்னேனங்களா சொல்லி இருப்பேன் சார் அரவேக்காடு எப்ப இருந்தா நடக்குது இது எப்ப இருந்தா இல்லங்க இன்னைக்கு மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கேஸ் புடிச்சா ரெண்டாவது கேஸ் நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் ஜோக் அடிக்கறியாடா நீ சார் சார் தலையில அடிக்கறீங்க சார் ஏற்கனவே நான் மெட்டல் சார் சார் ஐயோ சார் பயத்துல ஐயோ சார் முடிங்க அடிக்கறீங்க சார் ஐயோ 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 உலக்க உலகனாதா என்ன அடி பின்னிட்டானுங்களே ஐயோ உலக்க உலக்கை அவத்தில போட்ட சொக்கல அட கப்பன் குத்துல அமுக்கல அட வந்தது பாரு ரத்த ரத்தம் இந்த அமர மனசு அசுத்த சுத்தம் அட அப்பகத்தா அசுத்த சுடு அயித்தானே அட வெத்துக்குற கேக்குதுன்னே சொன்னேனே அட கேட்டியா அட சிக்கன் ஃப்ரை அட கண்ணா அசுலக்க அண்ணே என்னென்ன இது கேட்டப்ப இந்த லெவல்ல பின்னிட்டானுங்களா ஹரியாயும்னே உலகா என்ன போலீஸ்காரங்க லாக்கப்ல போட்டு எலும்பு உடையிற மாதிரி உதச்சிருக்காதுங்க நீ வீட்டுல உட்காந்து கோழி எலும்பு புரட்டி புரட்டி ஹாப்பியா நக்கறியாடா அது இல்லன்னு காலையில வசூலான படத்துல நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சிக்கன் பிரியாணி வரவழைச்ச நீ வராம போனதுனால இப்பதான் திங்க ஆரம்பிச்ச உலக என் காதல பூ சுத்திரியா இல்ல பெரிய பெரிய மரத்தையும் சுத்திரியா அது இல்லன்னு மங்கி அட்ட இருக்கிற உன் காமெடி பேச பார்த்தும் கூட திரிக்காம இந்த அடியா அடிச்சாலுங்க ஏன் இப்ப சொல்றேன் உனக்கு சொல்லாம எப்படி விடுவேண்டா உலகா சொல்லுங்க இப்ப சொல்றேன்டா குளிக்க வெந்நீர் எடுத்து வை ஓடு சீக்கிரம் நான் வந்துகிட்டே இருக்கேன் அம்மா அப்பா அம்மா எஸ் திஸ் இஸ் ஓகே அங்கேயும் இதே மாதிரி செஞ்சிடுங்க டூ இட் இமீடியட்லி எஸ் சார் சார் இந்த இன்விடேஷன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஓ தேங்க்யூ
பிரேமா ஃபேஷன் ஷோக்கு இன்விடேஷன் வந்திருக்கு டின்னர் அங்க தான் கிளம்பு சீக்கிரம் இது வந்துடுறேங்க ஹலோ நான் அமிர்தா சேவா சதனோட வார்டன் பேசுறேங்க பிரேமாவோட அம்மாவுக்கு ஜுரமா இருக்கு சொல்லிறீங்களா அவங்க ஊர்ல இல்ல ஹஸ்பண்டோட பெங்களூர் போயிருக்காங்க அவங்க பிரேமாவை பார்க்கணும்னு சொல்றாங்க இன்ஃபார்ம் பண்றீங்களா அவங்க உயிரோட தான இருக்காங்க இன்னும் சாவல இல்ல யார் பேசுறீங்க வீட்டு வேலைக்காரன் ஹலோ ஹலோ டைம் ஆகுது சீக்கிரம் கிளம்பு நான் ஊர்ல இல்லன்னு எதுக்காக போய் சொன்னீங்க பிரேமா வயசானவங்களுக்கு ஜுரம் வருது ரொம்ப சகஜம் நான் கேட்டது ஏன் அப்படி நீங்க போய் சொன்னீங்கன்னுதா அவங்களுக்கு ஏமாத்த வீட்டு வேலைக்காரங்க லெவலுக்கு இறங்கிட்டீங்கல்ல உங்க அம்மா இங்க வந்து நமக்கு மத்தியில முக்கிக்கிட்டு இருமிக்கிட்டு ஒரு சனிய மாதிரி இருக்கிறத நான் விரும்பல நீங்க மனுஷனே இல்ல டோன்ட் டாக் ரபிஷ் டைம் ஆச்சு ஃபங்க்ஷன் கிளம்பு நான் இப்பவே எங்க அம்மாவை பார்க்கணும் டைம் கிடைக்கிறப்ப போய் பார்க்கலாம் கிளம்பு நான் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன் என்ன திமிருடி உனக்கு ஓ அவசரப்பட்டுட்டேன் தேவையில்லாத ஆத்திரம் அது நீ எப்படி என்ன பெருசா கேட்டு அம்மாவை பார்த்துட்டு வர்றேன்னு சொன்ன அவ்வளவுதானே சிம்பிள் ச்சே இதுக்கு போய் நான் ஓகே நீ போ பிரேமா பிளீஸ் போ I'm sorry, Prema. என்ன எதுத்தா என் டீலிங் இப்படிதான் இருக்கும் இந்த நிமிஷத்திலிருந்து உன்னால இந்த வீட்டுல இருந்து வெளியே போக முடியாது ஜஸ்ட் ஒரு போன் கூட பண்ண முடியாது மைண்டட் எப்படி இந்த காயம் கால் தடு மாதிரி விழுந்துட்ட அண்ணே நீ இன்ன வேணா சொல்லுன உன்ன மாதிரி பர்சனாலிட்டி இந்தியால இருக்கிறது வேஸ்ட் பின்ன எங்க போகணுங்கிற அமெரிக்காக்கு போகணும் எப்ப போலாண்டா இல்லை கொன்னு போடுவேன் முதல்ல அமைதிக்கரை போறதுக்கு பணம் இருக்கான்னு பாரு அமெரிக்காக்கு அப்புறம் போலாம் கையோட வந்துடும் இல்ல இல்ல பணம் இருக்கிற பேக எதுக்கு நீ திருடி இருக்க சொல்லு நீ தானே இந்த பேக திருட சொன்ன பாய முடி அந்த பொண்ணு வரடா டேய் புத்தி இருக்கடா உனக்கு வயத்துக்கு நீ சோறு திங்கிறியா இல்ல மண்ணை திங்கிறியா கண்ணி பொண்ணுங்கன்னா அவளை கேவலமா போட்டாடா உனக்கு பேக திருடுறேன் கடிச்சே கொண்டுடுவேன் ஓகே இட்ஸ் ஆல் காமன் ஆமா இந்த கேஷ் பேக்ல ஏன் கேஷ் இல்ல மறந்துட்டு வந்துட்டாங்க வாங்க Daddy? Daddy? It's just me. What is your name? Sheilu. Sheilu.
வெரி நைஸ் நேம். உங்க டாடி எங்க? உள்ள இருக்கார் வாங்க. ஆ ஃபண்டாஸ்டிக். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா கலம் கோலன் முஸ்தபா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சார்? அகில உலக டாக்டர் என்ன போய் டிரைவரா கேட்டீங்களே? சாரி சார், உங்க கெட்டப்ப பார்த்து. ஏ சார், கெட்டப்ப பார்த்து மனுஷங்களோட ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்கிறீங்களா? சொல்லுங்க சார், ஐ அம் வெரி சிம்பிள். இப்ப நீங்க இருக்கீங்க, இந்த கெட்ட போட இருக்கீங்க, செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறீங்க, அதுக்காக நீங்க வாட்ச்மேனுங்கறதா? இல்லையே, வீட்டு ஓனர். பேபி, வேலைக்காரங்க எல்லாம் லீவுல போயிருக்காங்க, டாக்டர் சாருக்கு காபி கொண்டாமா? நானா? ப்ளீஸ் போமா. டேக் யுவர் சீட். தேங்க் யூ. எஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஆல் ரைட். ஹலோ மேனேஜர், நான் ரவளிக பேசுறேன். நமக்கு கான்ட்ராக்ட் கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாட நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் 1 மந்த் போனஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். எவ்வளவு ஆகும்? 5 லட்சம் தானா? அவ்வளவுதானா? ஈவினிங் வந்து பணத்தை வாங்கிக்கியா? ஓகே சார். எஸ், அர்ஜென்டா ஒரு போன் பண்ணோம். யா, டேக் இட். தேங்க் யூ. நம்ம முகருக்கு போன் வருதா? இந்த போன் எங்க போச்சு? எங்க இருக்குன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? அண்ணனா தான் இருப்பாரு. ஹலோ. யா, டாக்டர் ராஜசேகர் ஸ்பீக்கிங். டாக்டர் ராஜசேகரா, நீ நல்ல ஜக வாங்குறன. ஓகே, நீ இஷ்டத்துக்கு ரீல் விட்டு நான் அமைக்க வாசிக்கிறேன். என்னடா என்ன, கிட்னி ஆபரேஷன் நடந்துருச்சா? இல்லையா? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஐயோ, டேய், நர்ஸ் நக்மா வந்துட்டாளா? வரல. ஊர்மிளா, அவளும் வரலையா? சீ 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 சீ, ஏண்டா என் கழுத்தா இருக்கிறீங்க? ஏண்டா, அந்த மெட்டல் டாக்டர் வந்தானா? வரல. அவனே மெட்டல் ஆச்சே, வரமாட்டான். அப்ப இந்த பல்லு பல்லு டாக்டர், அவனும் வரலையா? சரி, இந்த சுரி டாக்டர், அவனும் வரலையா? வரமாட்டான், ஒரு பயிலும் வரமாட்டான். மாசம் முடிந்த சம்பளம் வாங்க வந்துருவானுங்க. சி 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 சி, பணம் முக்கியம் இல்லடா, சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி தான் முக்கியம். நான் ஹாஃப் அன் அவர்ல அங்க வரேன். ஒரு வேலை செய், அந்த ஹார்ட் பேஷண்ட் ஆள் நம்பர் பெட்ல இருக்கல, அவனை தர தரனை ஈத்துட்டு போய் ஆபரேஷன் தரத்துல போடு. நான் வந்து பரபரன்னு அவனை அறுக்கிறேன். ஓகே? வச்சிரு. நான் ரொம்ப சின்சியர் சார், எனக்கு பணம் முக்கியம் இல்ல, சின்சியாரிட்டி தான் முக்கியம். கரெக்ட், நானும் அப்படிதான். லண்டனுக்கு ஒரு ஃபேக்ஷன் பண்ண வரேன். ஆல் ரைட், சீ பாய். காஃபி எடுத்துக்கங்க. காஃபி இல்ல, காஃபின்னு சொன்னா போதும். சி, போங்க. பியூட்டிஃபுல். ஆஸ்பத்திரியில பேஷண்ட்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, வரேன். சி யூ. தம் பேச்சை எதிர்த்து பேசினா அதை நவீனால தாங்கிக்க முடியாதுமா. என்ன வேணாலும் செய்வான், என் பொண்ணு மாதிரி நீ. அதனால உண்மையை சொல்றேன், நவீனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கீதா ரொம்ப நல்ல பொண்ணு, யார் கூடவோ சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவளை கொண்டுட்டான். அதை தற்கொலைன்னு எல்லாரையும் அவன் நம்ப வச்சான். யாராவது சந்தோஷமா இருந்தா அதை அவனால பொறுத்துக்க முடியாதுமா. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மத்தவங்களை சித்திரவதை பண்ணி அவன் சந்தோஷப்படுவான். வேற வழி இல்லாம தான் நான் பொறுத்துக்கிட்டு இங்கேயே புழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீயாவது ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் சொல்றேம்மா. லட்சுமிமா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னம்மா? எப்படியாவது எங்க அம்மா கிட்ட இந்த லெட்டர் சேர்த்துருங்க. எப்படி போகணும்னு நான் சொல்றேன்.
புருஷன் இவ்வளவு கெட்டவனா இருக்கானேன்னு வேதனைப்படுறியா? எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, அவ என்ன மோசம் பண்ணிட்டா, கொன்னுட்டேன். இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டு மறைச்சேன். ஆனா என்ன பிரயோஜனம், லக்ஷ்மி அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நீ கூட என்னை விட்டுட்டு போயிட போறியோங்கிற ஒரு பயத்துல தான் நான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன். நீயும் ஏமாத்துறன்னு வச்சுக்க, என்னால வாழ முடியாது. அதனாலதான் உன்னை சித்திரவதை செஞ்சாவது என்னை விட்டு போகாம பாத்துக்கிறேன். பயப்படாத, இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருந்தீன்னா உங்க அம்மாவை பாக்கிறதுக்கு அழிச்சிட்டு போறேன். சரியா? அம்மா, பிரேமா, இப்ப உடம்பு எப்படி இருக்குமா? கொஞ்சம் பரவாயில்லம்மா. மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுறியா? ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து வந்த உடனே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அடுத்த செகண்ட் இங்க வந்து சேர்ந்துட்டோம். இல்ல பிரேமா, நீ சௌக்கியமா இருக்கியா? அது எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. பிரேமா, சாயந்தரம் டெல்லிக்கு போகணும்ல, கிளம்பு. போயிட்டு வரேம்மா. அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா. வீடு சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல் பங்களா. அந்த பொண்ணு மட்டும் நம்ம ட்ராக்ல விழுந்துட்டானா, ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான். வா, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரலாம். ஹலோ, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கங்க. ஹலோ, நான் ராமலிங்கம் பேசுறேன். யார் பேசுறது? சார், வணக்கம் சார், நான் டாக்டர் ராஜசேகர் பேசுறேன். ஹலோ டாக்டர், சமயத்துக்கு ஃபோன் பண்ணீங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்க உடனே வந்து செக்அப் பண்ணணும். ஓகே, 5 மினிட்ஸ்ல வந்துறேன். ப்ளீஸ், உடனே வந்துறேன் சார். என்னாச்சுனே? ஷீலுக்கு உடம்பு சரியில்லையா? சீக்கிரம் என்ன செக்அப் பண்ண வர சொல்றாரு. அப்படினா டாக்டர் நீ எப்படி போவ? நான் பாத்துக்கறேன்டா அதெல்லாம். டாக்டர், நீங்கதான் என் மகளை காப்பாத்தணும் டாக்டர். யூ டோன்ட் வரி, நான் தான் வந்துட்டேன்ல. எங்க உங்க டாக்டர்? உள்ளதா இருக்கா? நான் வரங்க. ஷீலு, பாருங்க டாக்டர், என் பேபியே. என்னாச்சு அவளுக்கு? தினம் 1 hour தான் ஸ்விம் பண்ணுவா டாக்டர். நேத்து என்னமோ 5 hours ஸ்விம் பண்ணிருக்கா. அப்ப இருந்து ஒரே ஜுரம், எதுவும் சாப்பிடாம அப்படி படுத்திருக்கா டாக்டர். டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. கண்ணை தொடங்க, மீசை இறக்கி விடுங்க, வெளியே இருக்கிற ஆட்டோக்கு பணத்தை கொடுங்க, போங்க. ஹலோ, என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் டீப்பா டெஸ்ட் பண்ணனும். போய் கதவு மூடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ டாக்டர், எஸ் நேத்து உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னோ பண்ணது டாக்டர். எதிர்பார்த்தேன் ஷீலு. என்ன செக்அப் பண்ணுங்க டாக்டர். ஓகே ஓகே ஓகே. டாக்டர், ஓ ஏன் கதை இங்க இருக்கு? இங்க வலிக்கல, அங்க. இங்கயா? இங்க இல்ல டாக்டர், அங்க. இங்கயா? அங்க இல்ல டாக்டர், இங்க வலிக்குது. ஓ, இங்க இல்ல டாக்டர், இங்க. இங்க? இங்க. ஓ, அதாவது பாடி ஃபுல்லா பெயின்ஸா இருக்க. எதிர பார்த்தேன் பாருங்க. ஓகே. லவ் கோல் அடிச்சேன் பல்ல பல்லே, அடிச்சு லவ் டீல் முடிச்சேன் பல்ல பல்லே. இன்னும் லவ் லாக் இருந்தா சக்க போடு இப்ப போட்டுக்கோ, நீ சந்தை ஓரம் சிந்து வாடிக்கு. ஏ சக்க போடு இப்ப போட்டுக்கோ, நீ சந்தை ஓரம் சிந்து வாடிக்கு. Come on.
நெஞ்சோடு எக்கச்சக்கம் உண்டு, நீ கண்ணடிச்சு கவுத்தொன்னே ஆட்டம் பாட்டம் உண்டு. மயக்கமா இல்லை கலக்கமா, மன குழப்பமா சொல்லும் விளக்கமா. ஏதேதோ கற்பனைகள் உண்டு, நரம்ப தூரம் போனாலும் பிளாஷ்பேக் உண்டு. மயக்கம் மனசில பிறக்குதே, அட்டம் மல்டி சேனல் தெரியுதே. இப்படி ட்ரிக்ஷாக இருக்குது எம்மோ, சுடாச்சு மூடு வந்து பார்த்து போ. ஆராய்ச்சி என்ன வேட்டையாடிக்கு அரே ஆ, சுடாச்சு மூடு வந்து பார்த்து போ. ஆராய்ச்சி என்ன வேட்டையாடிக்கு கண்ணால் பார்த்தாலே அடி போகும் மூச்சு, நீ ஓரம் கட்டி ஒண்ணு தந்தா மாறி போகும் பேச்சு. நடத்துற ஒரு ஒலிம்பிக்கு இவ அழகுதா அந்த பசிட்டுக்கு. உத்து உத்து உன்ன பார்த்தா கண்ணதாசன்னாவே, நீ விட்டு புட்டு ஓடி புட்டா தேவதாசா போவேன். ஊட்டியிலே இவ சாரலா, லவ் டூட்டியிலே மழை தூரலா. இவள்லாம் பார்த்த ரம்பா, ஹே கோடம் பாக்கம் குலோப் ஜாமுந்தா, ஹே வாடி பாப்பம் ஹனிமூனுதா. ஹே கோடம் பாக்கம் குலோப் ஜாமுந்தா, ஹே வாடி பாப்பம் ஹனிமூனுதா. அட்டட்ட லவ் கோல் அடிச்சேன் பல்ல பல்ல, அடிச்சு லைஃப் டீல் முடிச்சேன் பல்ல பல்ல. இன்னும் லவ்லா இருந்தா டில்லே, சட்ட போது இப்ப போட்டுக்கோ. நீ சந்தை ஓரம் சிந்து வாடிக்கு, அழக போடு இப்ப போட்டு. நீ சந்தை ஓரம் சிந்து வாடிக்கு. பல்ல 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 பல்ல. நான் சொல்றது கேளுங்க, என்ன கொன்னிடாதீங்க. நீங்க கட்டின தாலி மேல ஆணையா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணலங்க. என்ன கொன்னிடாதீங்க பிளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. கீதா மாதிரியே பிரேமாவும் என்ன ஏமாத்திருவாளா? பிரேமா, பிரேமா, ஓடி போயிட்டு ஒன்று ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். உங்களுக்கு உடம்பு சௌகரியமானதும் பிரேமா கிட்ட போறேன் நீங்களே போறீங்களா? பிரேமா இன்னும் ஊர்ல இருந்து வந்திருக்க மாட்டா, வந்திருந்தா நிச்சயம் இங்க வந்திருப்பா. பிரேமா வந்ததும் நான் போறேன். ஏன் இருட்டுல உட்கார்ந்துருக்க, என்னமாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. ரெண்டு பேரும் போட்டிங் போலாம். இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ரெடியாரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த டிரெஸ் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னா நான் சேலையிலேயே வரேங்க. இந்த டிரெஸ் போட்டுக்க மாட்டேன். அப்படிதானே? சேலையிலேயே வா, நோ ப்ராப்ளம். ஐயோ
என் பேச்சை எதிர்த்து பேசினா நல்லது இல்லைன்னு அப்பாவே சொன்னேன். போட்டுக்க. இங்க வந்தாலும் உனக்கு உங்க அம்மாவோட ஞாபகம் தானே? இங்க பாரு, உனக்கு சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதான் எனக்கு பிடிக்கல. உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற உங்க அம்மாவை நினைச்சு எம்மோட ஸ்பாயில் பண்ணாத. மறந்துரு, அவங்கள சுத்தமா மறந்துரு. என்னோட சந்தோஷமா இரு. உனக்காக ஜப்பான்ல இருந்து மாப்பிள்ள கொண்டு வரலாம் நினைச்சேன். அந்த சம்பந்தம் உனக்கு பிடிக்கலன்னு அமெரிக்கால இருந்து கொண்டு வரலாம் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த டாக்டர் லவ் பண்றியா? சார் வாய மூடு. என் பொண்ணை ஏமாத்தி மயக்க பாக்குறியா? என் மனசுக்கு பிடிச்ச இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் டாடி. இந்த ஆள் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவே இல்லம்மா. உங்க பணத்தையும் உங்க ஸ்டேட்டஸையும் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க ரெண்டு பேர் போறோம். வாங்க டார்லிங். பேபி இந்த டாடி இப்படி தவிக்க விட்டுட்டு போறியம்மா? நீ இதுவரைக்கும் என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. எனக்கு பிடிக்காம போனாலும் இந்த மேரேஜ் நான் நடத்தி வைக்கிறேன். தேங்க் யூ சார். மாப்ள, எங்க ஃபேமிலி பத்தின ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்லணும். உள்ள வாங்க. மாமா அர்ஜென்ட், இதோ வந்துடுறேன். ஐயோ வெளியாக வணக்கம் சார். இவன் டாக்டரா? நம்பர் 1420 பெரிய திருடனா செய்யா சார்? ஏதோ வயது பொழப்புக்காக இப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். உனக்கு என்ன ஆச்சு? இந்த கிட்ட பிள்ளைகிற உனக்கு யாரு தார்பாத்தி கட்டினது? நீங்க இந்த வீட்டு ஓனர் இல்லையா? வீட்டு ஓனரா? எங்க வீட்டு வாட்ச்மேன். நீ ஒரு கேடுனா இவன் பெரிய கில்லாடி. உனக்கே ரிவர்ஸ் பில்ட் கொடுத்துட்டான் சார். இனிமே எனக்கு வேற வழி இல்ல சார். உங்க வீட்லயே எனக்கு ஏதாவது டிரைவர் வேலை கொடுங்க சார். என் பொழப்ப இங்கே ஓட்டிடுறேன். சரி சரி பாக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யோ ஃப்ராடே, இங்க வாயா. ஏயா, உன் பொண்ணு ஜப்பான்காரனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறியா? அவ ஊனா அமெரிக்காக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னல. நீ என்னடி ஓனு குலுக்குற? ஜீன்ஸ் பேண்டையும் பனியனையும் போட்டுக்கிட்டு டிங்கு டங்குனு முன்னால சுத்தி என்ன அடியோட கவுத்துட்டேடி? உங்களை கொண்டுறேன், ஒழிச்சிடுறேன், ஒழிச்சிடுறேன். என்னடி என்னங்க கொண்டுடுவோம்? போங்க உள்ள, போங்க உள்ளன்னு சொல்றல. அங்க என்ன சத்தம்? ஐயா பொண்ணு இல்ல சார், வந்துட்டேன் சார். நான் பார்வதி அம்மாவோட மருமகன். அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆசிரமத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் கட்டிட்டு ராத்திரியே பிரேமா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாளே. பிரேமா அழைச்சிட்டு போனாளா? ஆமாங்க. உங்ககிட்ட சொல்லாமலா இதை செஞ்சா? அது என்னோட சின்ன சண்டை, அதனால அவ வீட்டுக்கு வரல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா?
அந்த விவரத்தை பத்தி நாங்களும் கேட்கல அவளும் சொல்லல. இட்ஸ் ஓகே வரங்க. அம்மா நான் செஞ்சது தப்பம்மா. இல்லம்மா அம்மா நவீன் எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில உன்ன சுத்தமா மறந்துடுன்னு சொன்னதான் என்னால தாங்க முடியல. அவரோட முதல் மனைவி கீதாவை கொன்ன மாதிரியே என்னையும் கொண்டுடுவாரோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அதனாலதான் போட்ல இருந்து கடல்ல குதிச்சு தப்பிச்சு வந்துட்டேன். நவீன் நான் செத்துட்டதா நினைச்சு ஏமாந்துட்டாரு. அவர் கண்ணில் படக்கூடாதுன்னுதான் நான் இவ்வளவு தூரம் நுழைச்சிட்டு வந்தேன். இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன்மா. எனங்க போய் காய்கறி வாங்கிட்டு வரீங்களா? உன் தம்பி தண்டச்சோறு இருக்கான்ல அவன் அனுப்பு. அவன் எங்கங்க இருக்கான்? விடிஞ்சது வேலை தேடத்துக்காக போயிட்டான். அவன் வேலை தேடுறானா? அவன் நாட்ட உதவக்கார எதிரில் வந்திருப்பான். அவன் கூட கும்மல் அடிக்க போயிருப்பான். ஸ்டூடெண்ட்னாலும் ரைட்டு, ஜென் பார்ட்டினாலும் ரைட்டு, டீனேஜ் பார்ட்டி இல்லைன்னா மேரேஜ் பார்ட்டி ரைட்டு. மச்சி மச்சி சூப்பர் டச்சி, மச்சி மச்சி டூல் மச்சி. காலேஜ் லைஃப் ஜாலி, நம்ம அப்பா பர்ஸ் ஜாலி, உன் பர்ஸ் காலி பண்ணி ஜூலி வந்த ரைட்டு. மச்சி மச்சி டாப் தச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி. கோழி போல வந்த அந்த நாட்டு கட்ட ரைட்டு. மச்சி மச்சி சூப்பர் டச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி. சாக்லேட் பெட்டி ரைட்டு, மேக்னட் பாடி ரைட்டு, வேற என்ஜாய் பண்ணு ரைட்டு. மச்சி மச்சி டாப்பு டச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி. தானா பாட்டு ரைட்டு, மிட் நைட் மசாலா ரைட்டு, சூப்பர் ஸ்டார் காட்டு பாபா ஸ்டைலு ரைட்டு. மச்சி மச்சி சூப்பர் டச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி. சிங்கம் ஹிட் ரைட்டு, முல்தாஸ் மப்பு ரைட்டு, கைப்படாத கண்ணி பொண்ணு சிக்கி கிட்ட ரைட்டு. மச்சி மச்சி டாப்பு டச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி. நடுரோட்டில் விடையுது மன்றம், பின் லாடன் ஸ்டைல் அதுதான் ஃபாலோ பண்ணு ரைட்டு. மச்சி மச்சி சூப்பர் டச்சி, மச்சி மச்சி தூள் மச்சி. காந்தி பிறந்த மண்ணு, மாணவர் நாட்டின் கண்ணு, மேடை பேச்சு கூட்டு மாறிட வேணா ரைட்டு. மச்சி மச்சி
பச்சி மச்சி சூப்பர் கச்சி எல்லாம் ஓகே. ஐயோ என்னடா அதுக்குள்ள கைய கழுவிட்ட? போதுக்கா இப்போ 9 தோசை சாப்பிட்டாச்சு, இன்னும் 2 தோசை தின்னுடா. இந்த அநியாயத்துக்கு எல்லையே இல்லையாடி, இன்கம் என்னது என்ஜாய்மெண்ட் ஆகுனதா? பாத்தீங்களா உங்க திஷ்டி பட்டுச்சேன் தம்பிக்கு. ஒரு வருஷமா போயிட்டு இருக்கேன் இன்டர்வியூக்கு, எதுலயாவது தேர்னானா? அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன், பயில்வான குஸ்திக்கு அனுப்புற மாதிரி இந்த ஃபுட் ப்ரொபஷனல் எதுக்குடி? இன்னைக்கு இவனுக்கு 3 இன்டர்வியூ இருக்குங்க. ஆமா மாமா, எல்எஸ் புரத்துல லாஸ்லன் டியூப் ப்ரோ, பாலாஜி நகர்ல ஹிந்துஸ்தான் லீவ், முனியாண்டி நகர்ல பிரைன் அண்ட் கிட்னி இல்லையா? நீங்க ரொம்ப குறும்பு மாமா. உங்க பேச்ச நிறுத்திட்டு இந்த ஸ்கூட்டர் கீய அவங்க கிட்ட கொடுங்க. அப்புறம் நான் எதோ நான் போறது. நீங்க பஸ்ல போலாம்ல? அதெல்லாம் முடியாது முடியாது மாமா. ஒரு நிமிஷம். என்ன மாமா, ராத்திரி எதிர்பாராம பழைய கேசட்ல ஒரு பழைய பாட்டை கேட்டேன். ஓஹோ, குரலா அது டிஎம்எஸ் நடத்திட்டு இருந்தேன். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, பாலுவும் ஜேசுதாசும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க வாய்ஸ். வேதனையா இருக்கு மாமா, உங்க டேலண்ட் இங்க வேஸ்ட் ஆகுறத பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல மாமா. மாமா நாம உடனே ரகுமான சந்திச்சாகணும். ரகுமான் யாருன்னு புரியலையடா. ஓ, கோணி பைய தூக்கிட்டு பழைய பேப்பர் வேணும் நம்ம வீட்டை சுத்திக்கிட்டே இருப்பானா? அவனா? அவ இல்ல மாமா, சினிமா மியூசிக் டைரக்டர் நம்ம ஏஆர் ரஹ்மான். ஓ அவரா? அவருக்கு என்ன பெரிய மியூசிக் டைரக்டர், இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவரோட தெரியவா? தெரியும் மாவா. மாமா அவருடைய ஒண்ணு விட்ட தம்பிய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட பேசி உங்களை பாட வைக்கிறேன். குழுவால் இல்லே முத்து பண்ணல்லோ. மாமா மாமா மாமா, நீ போதுற போது சீரியஸா சொல்றிய? ஆமா மாமா, 20 வருஷத்துக்கு முந்தி நான் பாட்டு பாடுறப்ப ஜனங்க அப்படி அசந்து விழுந்துருவாங்க. அப்படி விழுந்ததுதான் சரிப்பா. சச்சா அக்கா. சரி மாமா, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. உங்க பேஸ் வாய்ஸ்ல ஒரு நல்ல பாட்டு பாடுங்க மாமா. பாவை சீதனமோ யௌவனம் முல்லை தேனிதழோ புச்சரம். பியூட்டிஃபுல் மாமா, பியூட்டிஃபுல் மாமா. இன்னைக்கு இது போதும், நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் சீதா. எனக்கு நம்ம பழைய நாட்கள் நினைவுக்கு வருது. நான் கச்சேரி செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்துல நாம பார்க்ல மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்கிட்ட ஸ்கூட்டர் இல்ல. இப்போ இல்ல. ஏன்? என் தம்பி எடுத்துக்கிட்டு போயிட்டா. கூடிய சீக்கிரம் இந்த எம்டிங்கிற பீட என்ன விட்டு ஒழிய போதுப்பா. ஏன் ஆபீஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆக போறியா? ஆபீஸ் ஷிஃப்ட் இல்லப்பா, மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் ஆகலாம் இருக்கேன். எதுக்கு? பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய சிங்கர் நுழைய போறத நினைச்சு பாலசுப்ரமணியத்துக்கு ஒரே நடுக்கும், ஜேசுதாஸுக்கு கலக்கும், மனோக்கு குளிர் காய்ச்சலே ஆரம்பம் ஆயிடுச்சு. எவன்டா அவ்வளவு பெரிய சிங்கர்? வேற எவனை பத்தியும் நான் எதுக்கு இப்ப சொல்ல போறேன்? அது ஐயாதா? ரியாக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைச்சு. ஆமா பிரேமா, வெயில்ல இவன் மொட்டத்தல ரொம்ப காஞ்சு போதான். இவனுக்கு ஒரு விக்குக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள அந்த எம்டி வந்தானா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க. வாடா வா. இறங்குங்கடா. என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆட்டோல வந்தியா? ஆட்டோ இல்லையா, ஸ்கூட்டர்ல வந்தடா. என்ன குரு, ஸ்கூட்டர் வாங்கிட்டா? மாமாத்ரா. உங்க மாமா உனக்கு ஸ்கூட்டர் கூட தரறா? அவர் தருவாரா? 3 இன்டர்வியூ இருக்குன்னு சின்ன பில்ட கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டேன். சந்தானம் 3 டீ. அது சரி, உங்க மாமாக்கு ஸ்கூட்டர் எதுக்குடா? அவர் போறதே வீட்ல இருந்து ஆபீஸ்க்கும், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் தானே. அப்படி இருக்கறப்ப அவர் ஸ்கூட்டர் உங்ககிட்ட தந்துட்டு பஸ்ல போலாம்ல? அது நமக்கு தெரியுதுடா, மாமாக்கு தெரியலையே. நாம கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல லேடிஸ் காலேஜுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் தியேட்டருக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு நாள் ஸ்கூட்டர் கட்டணும்னு வெச்சுக்கோ, பெருசா கிராண்டா பண்ணுவார். அது நம்ம பென்ஸ் கார் கணக்கா. சரி. ஏண்டா உங்க மாமா அவ்வளவு பிசினாரியா? பிசினாரி சங்கத்துக்கே பிரசிடென்ட்ரா. காலையில 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன்னு லவர லவர அடிச்சிட்டாரா? இத எல்லாத்தையும் பாக்குறப்ப உங்க மாமா பெரிய சாடிஸ்டா தான் இருக்கணும்டா. உங்க மாமாவோட போட்டோ ஏதாவது இருக்கா? எதுக்குடா?
ஆபீஸ்ல இருந்து எப்பாவது அவர் தனியா வர்றப்ப சின்னதா ஒரு ரிவிட் வைக்கலாம் தான். சாரி. டேய், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாமாடா. அவரால தான் கால ஓடிட்டு இருக்கு. போடா. அம்மா, இதுக்கு என்ன புரோகிராம்டா? அனில் கபூரோட லோஃபர் சினிமா வந்திருக்கு. போலாமா? டேய், நீயே ஒரு பெரிய லோஃபர். நீ போய் அந்த சினிமாவை பார்க்கணுமா? பல்லவில டிடிஎல்ஜே பார்க்கலாம். டேய், தில்வாலே துல்கனில ஏஜங்க மூணு தடவை பார்த்துட்டோம்டா. ஓடி ஓடி பார்க்கற மாதிரி சாங்ஸ் மட்டும் பார்த்து உடனே வந்துருவோம். டேய், 10:40 டைம் ஆச்சு. ம், சீக்கிரம் சீக்கிரம் செக்கப். ம், போல வாங்க வாங்க. சீக்கிரம். இன்று என்னாச்சுடா? ஃபெயிலியர் கா. இந்த நாட்டில் திறமைக்கு மதிப்பு வர வரைக்கும் என்னாட்டம் புத்திசாலிகளுக்கு வேலை கிடைக்காது. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ரெக்கமெண்டேஷன். மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? அதான்டா, உன் புத்திசாலித்தனத்தை பத்தி உங்க அக்கா கிட்ட ரீல் விட்டுக்கிட்டு இருந்தல அப்போ. உங்களுக்கு எப்போ என் தம்பி மேல சந்தேகம் தான். ஆமா, உன் தம்பி சத்ய அரிச்சந்திரனோட மச்சான் ஆச்சா, அதான் சந்தேகம். மூணு இன்டர்வியூ பாவம் கஷ்டப்பட்டு அட்டென்ட் வந்திருக்கல. ஆமா மாமா, கேள்வி மேல கேள்வி கேட்டு என் உயிர் எடுத்துட்டாங்க. எங்க பல்லவி தியேட்டருக்குள்ளயே? மாமா, பேசனடா, திடீர்னு பிளாக் மாறி அடிச்சு பிளாக்ல கூட உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? மாமா மாமா, தப்பு பண்ணிட்டு மன்னிச்சு மாமா. ஆனா உங்களுக்காக ஒரு நல்ல வேலை பண்ணுங்க மாமா. என்ன? ரகுமானோட ஒழு விட்டு தம்பி கிட்ட பேசு மாமா. உடனே படா பட்டு ரகுமானு போன் பண்ணா உங்களை பாட வைக்க ஒத்துக்கு வச்சுட்டா மாமா. நிஜமாவா? ஆமா. ஓகே ஓகே, சீக்கிரம் நான் டேரம் விட்டுங்க. ரெண்டு மெட்ராஸ் போனல ஜீன்ஸ் வாங்குறதுக்கு வந்து. இப்ப இல்லடா, 2 days அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்டா. ஹலோ ஹலோ ஹலோ. தூ ஜீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த், தூ ஜீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த் மஸ்த், ஏ மஸ்த். மாமா, தூ ஜீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த், தூ ஜீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த், தூ ஜீஸ் படி ஹே மஸ்த் மஸ்த், தூ ஜீஸ் படி ஹே மஸ்த். ஏர்லி மார்னிங் இந்த பழைய ஹார்மோனிய பெட்டி வச்சுட்டு ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? அக்கா எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்கடா. நல்ல வேலை பொழைச்சது. அம்மா தே அதே 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 அதே. பாவம் மாமா, சூப்பர் ஹிட் சாங் அது, கொலை பண்ணாதீங்க. அம்மா, தமிழ்ல விட்டுட்டு ஏன் இந்திய பிச்சு உதறீங்க? பின்ன நம்ம ரகுமான் இப்ப ஹிந்தில கூட மியூசிக் பண்றாருல்ல, திடீர்னு எனக்கு ஹிந்தில சான்ஸ் வந்துட்டாருன்னா? இது ஒண்ணு சுதியே இல்ல, வாங்கினதுல இருந்து சரியா இல்ல உன் நாட்டம். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. பாவம், உங்க வாய்ஸ கேட்டு அந்த குட்டி எலி கூட மூச்சு முட்டி ஓடி போச்சு. மூச்சு முட்டி ஓடலடா, மோகம் வந்து ஓடி போச்சு. ஏக் லட்கி கா தே கா தா ஹை ஜலகா தனே தனே நானே 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 நானே. ஏக் லட்கி கா தே நானே நானே. ஏக் லட்கி. அம்மா, லட்கி வந்தாச்சு. ஓ, ஏமா பிரேமா, வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விசேஷம்? எங்க அம்மா ட்ரீட்மெண்ட்க்கான லோனுக்காக எம்டி சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றீங்களா? கண்டிப்பா. எம்டி சார் ஊர்ல இல்ல, வந்ததும் சொல்றேம்மா. மாமா, போன். எடரா, உங்களுக்கு அதான் இருக்கும். எனக்கு யாருக்கா போன் பண்ண? போங்க. அம்மா, இவன் என்னோட மச்சான் ராஜா. ஹலோ. வணக்கங்க. ரெண்ட சோ. என்ன, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா தான் இருக்கேன். எங்க வர்க் பண்றீங்க நீங்க? நானா? சர்வே, சர்வே ஆஃப் இந்தியால வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சர்வே ஆஃப் இந்தியாலயா? அதான், பயாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால செக்ஷன் ஆபீசரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்ட முண்டம். ராங் நம்பருக்கு போன் பண்ணது இல்லாம நம்மளே டப் ஆகிக்கிறான். நீ போய் பிரேமாக்கு எனக்கு சூப்பரா டீ போட்டு கொண்டா. மாமா இல்ல, வேண்டாங்க, வீட்ல அம்மா தனியா இருக்காங்க, நான் போயிட்டு வரேங்க. சரிம்மா. என்னடா அது லுக்கு, அந்த பொண்ணு நெருப்பு ஜாக்கிரத. ஏதோ வீடு தேடி வந்துச்சுன்னா ஒரு லுக் விட்டா மாமா, அவ்வளவுதான்.
ரகுமானோட ஒண்ணு விட்ட தம்பின்னு சொன்ன, க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்ன, பிஸியஸ்ட் பர்சன் சொன்ன, அவர் வருவாரா? நமக்காக இவ்வளவு தூரம் வருவாரான்னு சும்மா இருங்க மாமா, கண்டிப்பா வருவான். நான் அவனும் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான். அது சரி, இந்த டைமுக்கு வந்திருக்கணுமே. அதோ பாத்தீங்களா, அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ வந்தாலும் என்னமோ. டேய் டேய், என்ன பத்தி கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி சொல்டா. டெஃபினட்டா மாமா, வாங்க. டேய் ஹாய் ஹாய் மாமா, இவர்தான் உஸ்மான், ரகுமானோட ஒண்ணு விட்ட தம்பி. வணக்கம் சார். சொல்லல ரகுமா சார், சௌக்கியமா இருக்காரா? ஆ, நேத்து நைட் ரகு எனக்கு போன் பண்ணியிருந்தாரு, யாராவது புது சிங்கர் இருந்தா சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொன்னார் என்கிட்ட. நான் ஏதோ ஒரு குட்டி சிங்கருங்க, பிளஸிங்ஸ் இருந்தா நான் பெரிய சிங்கர் ஆகலாம். கண்டிப்பா பெரிய சிங்கர் ஆகலாம், ஆகிட்டா போச்சு. இப்போ டோன்ட் மைண்ட், ஏதாவது பேசுறதா உட்கார்ந்து பேசலாமே, வாங்க. ஓகே சார், இப்போ டோன்ட் மைண்ட் உட்கார். அவனும் கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல, ஏதோ எஸ்பி பாலு மாதிரி சிம்பிளா செட்டில் ஆன போதும். ஓகே, சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எது வேணாங்க, சிம்பிளா ஒரு டீ. நீ நானும் உங்களாட்ட சிம்பிள் தான், ஜஸ்ட் லைக் யூ. எழுதிக்கோமா, நாலு சிக்கன் பிரியாணி, ரெண்டு மட்டன் ரோஸ்ட், மூணு பிளேட் பெப்பர் கறி, ஃபிஷ் கறி ரெண்டு போட்டுக்க, அப்புறம் மட்டன் சாப்ஸ் இருக்க தம்புடு? இருக்கு சார். அதுல ஒரு நாலு போட்டுக்க சார். இப்ப டோல்மென் இதெல்லாம் நமக்கு தானா இல்ல உங்க தெருவில் இருக்க எல்லாருக்கும் பார்சல் கட்ட சொல்றீங்க? இல்லீங்க, ஏன் ஒருத்தனுக்கு தான். பழா போன வயத்துக்கு இதோட அதிகமா கொடுக்கூடாதுங்க. எழுதிக்கோமா, ரெண்டு ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நாலு. என்னாச்சுங்க? ஒன்னும் ஆகலைங்க. என்ன பிளஸ் ஒன் டீ? ஆ, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம ராஜா சொன்னா. எங்க சிவரஞ்சனி ராகத்தை ஒண்ணு எடுத்து விடுங்க. சிவரஞ்சனி நவராகினி. என்ன சார், ஏன் இருமுனீங்க? விடிஞ்சதுல இருந்து சளி இருமல் சார். டேய், இந்த வாய்ஸ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ண கூடாதுரா. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், அஜித், கவுண்டமணி செந்தில், வடிவேலு, இவங்க எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் செட் ஆகும்டா. Thank you sir. No mention. என்னது? நம்ம ரகுமான வீடுதான். கண்டிப்பா வந்துடுறேங்க, நீங்க வாங்க. கண்டிப்பா உங்க பாடின ஒரு ஆசைய கை கைவிட்டு வந்துடலாம். கை கைவிட்டு வரேங்க. ஓகே. ஹலோ மணிமாரா, ஹவ் ஆர் யூ? ஹலோ ஹலோ, எத்தனை நாள் ஆச்சு உன்னை சந்திச்சு. அப்படி நல்லா இருக்கியா? பாட்டு ட்ரைனிங்லாம் இது வரைக்கும் வந்திருக்கு? ஏன் அப்படி கேக்குற? கிராண்ட் சக்சஸ், அதிர்ஷ்ட தேவதை அர்த்தராத்திரி என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி இருக்குடா. கதவை திறந்தியா? ஜோக் அடிக்காத, சீரியஸ் டாபிக். ரகுமானோட ஒண்ணு விட்ட தம்பி உஸ்மானோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்குடா. முத்து படத்துல வர்ற மாதிரி ஆல் மியூசிக்கல் ஹிட் சாங்ஸ் என்ன வச்சு அவர் பாட வைக்க போறாரு. இனிமே ஐயா ஜாதகமே மாற போதுரா. ஒரு வர பாரு. கங்கிராச்சுலேஷன். அதோ வந்துட்டாரு ரகுமானோட ஒண்ணு விட்ட தம்பி உஸ்மானு. Glad to meet you. இவன் ரகுமானோட ஒண்ணு விட்ட தம்பி உஸ்மானா? அவர் போய் இவன்ங்கிறீடா, உன் எலும்ப எண்ணிடுவாரு. இவன் கேடி மாண்டா, ஆறு மாசமா என் வீட்டுல தங்கி வாடகை தராம ஏமாத்திட்டு. வாடகைங்கடா, வாடகை வாடகை தானே தரேன். கைய விடுங்க, கைய விட்டா தானே என்னால எடுக்க முடியும். கைய விடுங்க. அப்படி வா வழிக்கு. அஜூட், ஹலோ. ஹலோ, என்ன இங்க வந்திருக்கீங்க? மாமாவை பார்க்கலாம் வந்தங்க. அவர் அப்பவே போயிட்டாரே. பரவாயில்லைங்க, நீங்க தான் இருக்கீங்களே. அது சரி, நேத்து உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தேன், உங்களை அங்க காணுங்களே. எங்க ஆபீஸ்க்கா? ஆமா, பயாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அங்கதானே ஒர்க் பண்றீங்க நீங்க? அங்கதான். ஆனா ஒரு வாரமா உடம்பு ரொம்ப சரியில்லைங்க, அதனால ஆபீஸ் போல. வந்து ஃபீவர், ஹை ஃபீவர், ஜாண்டிஸ். போதும், நிறுத்துங்க.
இப்படி போய் சொல்றதையும் பொண்ணுங்க பின்னால சுத்துறதையும் நிறுத்திட்டு வாழ்க்கையை சர்வே செய்யுங்க சார். ஒரு நல்ல வழி கிடைக்கும். பொறுப்பில்லாம தரிகட்டு கண்ட கண்ட இடத்துல சுத்துறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஹலோ, என்னது கேட்ட வாட்சா சினிமா பாத்தீங்களா? நேத்து நீங்க ஒரு தடவை கோட்டிங் கொடுத்தீங்கல்ல, அது 100 தடவை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொன்னதை யோசிச்சேன், ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்னு தான் இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். வாங்க டிராப் பண்றேன். வேண்டாங்க, நான் பஸ்லயே போய்க்கிறேன். சும்மா வாங்க, பணம் தர வேண்டியதில்ல. தேங்க்ஸ். பணம் வாங்காததுக்காக இல்ல, என் வார்த்தையை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டதுக்கு. ஹலோ லக்ஷ்மிமா, நான் தான் பிரேமா. அம்மா நீயா? நான் உயிரோட தான் இருக்கேன். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. நான் இப்போ அம்மா கூட கோயம்புத்தூர்ல இருக்கேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. இது கோபாலசாமி வீடு இல்லையா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு? கேட்க மாட்டேங்கிறீங்க, போற கீழே வை. லக்ஷ்மிமா, யார் போன் பண்ணாங்க? யாரோ கோபாலசாமி இருக்காராங்கிறாங்க. ராங் நம்பர் தம்பி. ஹலோ லக்ஷ்மிமா, நான் தான் பிரேமா. அம்மா நீயா? நான் உயிரோட தான் இருக்கேன். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் போல எனக்கு தோணுச்சு. நான் இப்ப அம்மா கூட கோயம்புத்தூர்ல இருக்கேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. Thank you.
அடங்கவா அடங்கி மீண்டுமே நவீன் எனக்கு எப்படி இதை உங்ககிட்ட கேக்குறதுனே புரியல. மாமா விட்டு கேட்கலாம் நினைச்சேன், ஆனா நானே தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்கலாம்னு வந்துட்டேன். நான் மாறிட்டேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும், நீங்க மிஸ் மெட்ராஸ்னு தெரியும். ஒரு தடவை செஞ்ச அந்த பெரிய தப்ப மறுபடியும் செய்ய நான் விரும்பல. உங்க ப்ராப்ளம் உங்க புருஷன் நவீனா இருந்தா, அவங்கிட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். நான் இப்ப வாழறதே எங்க அம்மாவை காப்பாத்ததா. பிரேமா, நான் ப்ளீஸ் இனிமே எப்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. Thank you.
உன்னோட வைஃப் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்கன்னு சொல்றேன். சொல்றது இல்லடா, பார்த்தேன். ஆனா மிஸ் ஆயிட்டா. எந்த ரூட்ல போனாவ கிடைப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த புகைப்படத்தில் உள்ள தாய் மகள் இருவரும் எதிர்பாராத வகையில் காணாமல் போய்விட்டார்கள். இவர்களை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படும். தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4476629. என் பில்ல ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க பில்லுக்கு பணம் கட்டிட்டாங்க. கட்டிட்டாங்களா? யாரு? நான் தான். உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம்னு மாமா சொன்னாரு. உங்க லோன் பணம் பத்தாதுன்னு அக்கா கிட்ட வாங்கி கட்டினேன். அது இல்லைங்கண்ணா. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், அப்புறம் திருப்பி கொடுத்துருங்க. பாங்க. என்ன மோசம் பண்ணவங்க எங்க போய் ஒளிச்சாலும் உன் பொண்ணு எனக்கு செஞ்ச அநியாயம் பரிசு பத்தர அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கேன். யார்கிட்டயும் சொல்லாம தனியா நான் எழுதியிருக்கிற இடத்துக்கு வா. உன் அன்பு கணவன். சொந்த பொண்டாட்டியா பாக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எப்பவும் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருப்பல்ல, நீ சாகர வரைக்கும் உங்க அம்மாவோட சாவு உனக்கு ஞாபகம் இருக்கிறதுதான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்கேன். சாம்பிள் பாரு.
என்ன உடம்பு பெருத்து இருக்க, அவன் கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்கியா? ஒரு நாய் மாதிரி உன் பின்னாடி சுத்துறான, அவனையும் வர சொல்லிருக்கேன். He must be on the way. அவனுக்கு என்ன துரோகம் செஞ்சா? எதுக்கு நான் சித்திரவதை பண்றாவள? த்ரில்லத்தை த்ரில் பிரேமா, கடைசி தடவையா உங்க அம்மா ஒரு தடவை பார் பார் கணவனுக்கு தரப்பட்ட தவறான தீர்ப்புக்காக மதுரையை எரித்தாள் கண்ணகி. இன்று கணவனே கயவனாக மாறி பெண்களை பழிவாங்க துடித்ததற்காக அந்த கணவனையே அழித்தாள் இந்த உத்தமி.